இந்தா குழம்பு ஊத்திக்கா இந்தா சிக்கனே போடு நின்னுட்டு போய் இன்னொரு நாலு பேரை கும்மா குத்து குத்து என்ன தத்துள்ள ஆகாரம்னு சொன்னேன்பா 300 கிலோமீட்டர் தள்ளி வந்து இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள இந்த ஹாஸ்பிடல்ல மத்தவங்களுக்கு பாலும் பழம் கொடுக்கறதும் இல்லாம உனக்கு சமைச்சு போட்டா நீ போய் ஊர்வம் எடுத்துட்டு வர அண்ணே கொஞ்சம் சாப்பிடுறீங்களா இந்த பாரு இந்த அபார்ஷன் மேட்டர்ல நீ தலையிடலன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆயிருக்காது நமக்கேப்ப இந்த ஊர்வம் பெல்லாம் அண்ணே அப்படி எல்லாம் மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க நான் மட்டும் அதுல தலையிடாம இருந்தா அந்த பொண்ணு மட்டும் ஏமாந்துருக்காது அதுக்கு பிறக்க போற உயிர் கூட பின்னாடி என்ன மாதிரி அனாதையா இருக்கும் அதெல்லாம் புளிச்சு போடும் எது புளிச்சு போறதா காரி குழம்புல இந்தியாவில எவருமே புளிச்சு ஊத்த மாட்டாங்க ஐயோ சாப்பிடுங்கண்ணே சும்மா இருக்கீங்களா தம்பி தமிழ் செல்வத்தை பார்க்க வந்தேன் தம்பி பேருக்கு ஒரு தந்தி வந்திருக்கு தந்தியா தந்தியா தமிழுக்கா இவருக்கு தான் யாருமே இல்லையே யார் டெலிகிராம் அடிச்சா என் பேருக்கு யார் டெலிகிராம் அனுப்பிச்சிருக்காங்க நீ அநாதிங்கல்ல போய் நடிச்சிட்டு இருந்த நீ ரொம்ப குடுத்து வச்சப்பா இது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா என்ன சார் இது பெத்து போட்டுட்டு விட்டுட்டு போன அம்மா இப்ப செத்து போறப்ப கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கா அம்மா சீரியஸ் உடனே கிளம்பிவான்னு போட்டிருக்கேன் என்ன சார் இது இத்தனை வருஷமா இல்லாத அம்மா திடீர்னு எங்க சார் முளைச்சாங்க அப்படின்னா இத்தனை வருஷமா நான் அனாதை நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் பொய்யா ஆத்திரப்படாத தமிழர் எப்படி நான் ஆத்திரப்படாம இருக்கிறது குறிப்பா ஏன் பேருக்கு அதுவும் இந்த ஆசிரம விளாசத்துக்கு தண்ணி வந்திருக்கனா என்ன அனாதை நம்ப வச்சு துடிக்க வச்சு வேதனைப்படுத்துறதுல என்ன பெத்தவனுக்கு மட்டும் இல்ல இவங்களுக்கு பங்கு இருக்கு அதுக்கு இவங்க பதில் சொல்லி ஆகும் கொஞ்சம் பொறுமையாயிரு தமிழ் நீ குழந்தையா இருந்தப்போ உன்னை இந்த விவேகானந்த அனாத ஆசிரமத்துல கொண்டு வந்து சேர்த்தது யாரு என்னங்கிற விஷயம் எனக்கு முன்னால இருந்தாரே பெரியவர் அவருக்கு தான் தெரியும் இப்போ அவர் உயிரோட இல்ல உனக்கு இருக்கிற சந்தேகமும் குழப்பமும் எங்களுக்கு இருக்கு இந்த குழப்பத்திலேருந்து ஒரு முடிவுக்கு வரணும்னா நீ ஒன்னு செய் இந்த தந்தியில கொடுத்திருக்க விலாசத்துக்கு போய் பார் எதுக்கு சார் எதுக்கு அள்ளி அடிக்க வேண்டிய நேரத்தில் தள்ளி வச்சுட்டு இப்போ கொல்லி வைக்க போற நேரத்தில் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காள் அதுக்கா இல்ல வரப்பா இதெல்லாம் விதியோட விளையாட்டு ஆமா சார் மனுஷப்படுற தப்புக்கெல்லாம் விதிங்கிற பேரை சொல்லி தப்பிச்சுங்க இப்ப விதிங்கிற பேரை சொல்லி நானும் ஒரு தப்பு பண்ண போறேன் அந்த அம்மாவோட விலாசத்துக்கு போய் நான் அவங்களை பார்க்க போறது இல்ல இத்தனை நாள் இல்லாத அம்மா இனிமேல் இல்லாம இருக்கட்டும் அவசரம் நம்ம பேசாதப்பா பைத்தியகாசம் நம்ம பேசாத தமிழ் தமிழ் உங்க அம்மா உயிரோட இருக்கிறப்பவே நீ போய் அவங்களை பாக்குறது தான் நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம் முடியாது தமிழ் தமிழ் சார் நான் பாத்துக்கிறேன் அந்த டெலிகிராம் கொடுங்க நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு மேரி அம்மாவோட கடைசி நாள் வரைக்கும் தனக்கு ஒரு பையன் இருக்கிறதா அவங்களும் கிட்ட சொன்னதில்லை மத்தவங்க சொல்லியும் நான் கேள்விப்பட்டதில்லை அப்படி இருக்கப்போ
மேரி அம்மா தான் உங்க அம்மானு சொல்லிக்கிட்டு நீங்க ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைஞ்சீங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. அந்த நேரத்துல இருந்து உங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். சர்ச்சில் கூட உங்ககிட்ட ஏதாவது பேசி தெரிஞ்சுக்கலாம்னு வந்தப்போ நீங்க என்ன ரொம்ப கோவமா பேசி அமிச்சிட்டீங்க. ஆனா உங்களோட கோபத்தை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா ஒரு வகையில நானும் உங்களை மாதிரிதான். அம்மா அப்பாவும் என்ன ஒரு அனாதையா வளர்த்தாங்க. எஸ் பெரும் பணத்தை மாத்திரம்தான் கொட்டினாங்களே தவிர பாசத்தை காட்ட மறந்துட்டாங்க. இப்ப ஏற்பட்ட உலகத்துல அநாத குழந்தைகளை கூட தங் குழந்தைகளா பாவிச்சு அடைக்கலம் கொடுத்த மேரி அம்மா எனக்கு ஆச்சரியமாவும் இருந்தாங்க, ஆறுதலாவும் இருந்தாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கை வரலாறு எழுதணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ எதை தெளிவா எழுதுறது எது உண்மைன்னு எனக்கு புரியல. அடக்கம் பண்ற இடத்துல கூட சிஸ்டர் உங்ககிட்ட கண்டிப்போட பேசினதை நான் பார்த்தேன். நீ சந்தேகம் அதிகமாயிடுச்சு. இப்ப உங்களை அடிக்க வந்தாங்களே அவங்க ஏற்கனவே மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருந்ததை நான் பார்த்தேன். அதனால்தான் நானும் மறந்திருந்தேன். ஆனா அவங்க ஏன் உங்களை அடிக்க வந்தாங்கன்னு எனக்கு புரியல. இதுல புரியாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? மேரியம்மா பையன் தான் தமிழ்ங்கிறது தெரியாம இருக்கிறதுக்காக அதை மறைக்கிறதுக்காக சிஸ்டர் ஆளுங்களை செட்டப் பண்ணி அடிக்க வச்சிருக்காங்க. இவங்க மேடலுக்கெல்லாம் பயந்துட்டாங்க. ஓடிடுமா தமிழ? இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்தணும். அந்த சிஸ்டர் விடக்கூடாதுப்பா. நாம அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. நீங்க இந்த ஊரை விட்டு போறதுல சிஸ்டர் குறியா இருக்கிறாங்கதான். அதுக்காக அவங்கதான் ஆளை வச்சு அடிச்சாங்கன்னு நாம எப்படி நம்புறது? லுக் மேடம், என் கூட சண்டை போட்ட ஆளுங்களுக்கு சிஸ்டருக்கு சம்பந்தம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஆளுங்க ஏன் அடிக்க வந்தாங்க சிஸ்டருக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அது அது வேணும்னா அவங்க கிட்டே கேட்டு பார்க்கலாம். அவங்க சொல்றத வச்சு நம்ம குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். போங்க, அவ்வளவுதான், கதவு மூட போறேன், தள்ளுங்க. உங்களுக்கு ஒரு தனி சொல்லணுமா? சர்க்கரை பாத்துக்கங்க. அது தெரியாது எங்களுக்கு. ஊருக்காரங்க ஒருத்தர் வேடிக்கை பார்க்கத்தான் எங்களை ஸ்பெஷலா தந்தி கொடுத்து வர வச்சாங்களா? சொன்ன கே மட்டும் நெல்லுங்க நெல்லுங்க. ஓ, ஏன் நீ தடுக்கிற? இங்க சிஸ்டர் ஸ்டெல்லா யாரு? அவங்க சிஸ்டர் சுப்பீரியர். இப்ப அவங்க பிஸியா இருக்காங்க, ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க, அப்புறம் பார்க்க முடியும். ஓ, நீ யார்கிட்ட பேசுறது புரியுதா? அவங்க அம்மா பார்க்க வந்திருக்காங்க. மேரி அம்மா மத்தவங்களுக்கு எல்லாம் அம்மா மாதிரி இவனுக்கு அம்மாவே தான். புரியலையா? பெத்த அம்மா. மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், நான் தாங்க. நான் தான் உங்களுக்கு தந்தி கொடுத்தது. பிளீஸ் கம் இன். அண்ணே வாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க வரல. தன்னுடைய கடைசி ஆசையா நீங்க தான் அவங்களுடைய இறுதி ஊர்வலத்துல சிலுவையை தூக்கிட்டு வரணும்னு உயிர் பிரியிற அந்த நேரத்திலையும் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க. வேற எதுவும் சொல்லலையா சிஸ்டர்? இல்ல, அதுதான் உங்க சொன்ன கடைசி வார்த்தை. உயிர் பிரியிற அந்த நேரத்தில் கூட மேரியம்மா என்ன பத்தி தான் நினைச்சிருக்க? அப்படின்னா அவங்களுக்கு எனக்கு என்ன உறவு? ஊர்வலத்துல சிலுவையை தூக்கிட்டு போறதுக்கு நீதான் வேணும்னு உறவுக்காரங்களுக்கு சொல்லி இருப்பிற மாதிரி உனக்கு தந்தி கொடுத்து வர வச்சிருக்காங்கன்னா இதுல இருந்து தெரியலையா நீதான் உங்க புள்ளன்னு? சிலுவைய தூக்கிட்டு போறது நம்மள கொள்ளி வைக்கிற மாதிரி இல்லையா சிஸ்டர்? நீங்க வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். உங்க பேச்சும் போக்கும் எதுவுமே சரியில்லை. எந்த இடத்துல யார பத்தி என்ன பேசுறோங்கிறது கொஞ்சமாவது யோசிச்சு பேசணும். மேரியம்மா மாதிரி ஒரு புனிதமான துறவிக்கு சிலுவைய தூக்கிட்டு போற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு பெருமை பண்ணுமே தவிர இப்படி அனாவசியமா வாய்க்கு வந்தபடி பேசுறது ரொம்ப தப்பு சிஸ்டர். 25 வருஷமா அப்பா அம்மா இல்லைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அனாதைக்கு இப்படி இப்படி ஒரு தந்தி வந்தா அவ என்ன எதிர்பார்ப்போட வருவான்னு என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்க சிஸ்டர், முன்ன பின் அறிமுகம் இல்லாத இந்த அனாதையை கூப்பிட்டு சம்பந்தம் இல்லாம சிலுவை தூக்கிட்டு போடான்னு சொல்லிட்டு செத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைங்கிறீங்களா? இல்ல, இதுக்கு மேல அவங்க வேற ஏதாவது சொல்லி அதை எங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நீங்க மறைக்கிறீங்களா? ஓ காட், நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. மேரி அம்மாவுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு அவங்க சொல்லல. எங்களுக்கு மேல இருக்கிற பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி கேள்வி கேட்காம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது தான் எங்களுடைய கடமை. மேரி அம்மா உங்களுக்கு தந்தி கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டேன். நீங்க வந்த உடனே அவங்களுடைய கடைசி ஆசையை சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். நான் என் கடமையை முடிச்சிட்டேன்.
இனிமே பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. இவங்களுக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கம்மா. அம்மாவை அடக்கம் பண்றதுக்கு நேரம் இருக்கு. அவங்களுடைய கடைசி ஆசைய நீங்க நிறைவேற்றுவீங்க. ரஞ்சி பாடம் பண்ணி தர்மசீல மக தமிழ் செல்வனோட லவ் வேண்டாத விஷயத்தை தோண்டி எடுக்க போய் இப்ப இங்க வந்து நிக்கிறான். பாரு, நல்லா பாரு. போன பணத்தை வச்சுக்கிட்டு இப்படி வெறி பிடிச்சு அலையிறியே, நீ ஒரு மனுஷனா என்ன? நீ ஒரு பைத்தியம். உன் மகன் ஒரு சடம். ஏதாவது காக்கா கழுக மகனோட பணத்தை கொத்தி சின்ன பின்னமாக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கா பணத்தை போதச்சிரு. ரஞ்சித் சக்கரவர்த்தி என்ன உள்ளோட தான் இருக்கிறான். 25 வருஷமா அந்த தர்மசீல வாரிசு பழி வாங்கணும்னு காத்துட்டு இருக்கான். வரல, கோபம் வருத. கோபம் வந்தா கோபப்படணும், சிரிப்பு வந்தா சிரிக்கணும், அழுகை வந்தா அழணும். கொலை பண்ணணும் நினைச்சா சில மகனை புரிச்சிட்டு வந்து சொன்ன மனசுப்படி வாழ்ந்து காமிக்கணும். மனசுப்படி வாழ்றவன் தான் மனுஷன். அதுதான் அவனுக்கு அழகு. கோலம் போடுறதே பாத்துக்க, இதுதான் தமிழ் மண்ணோட தன்மை. இது உடம்பு பூரா ஓடுது. புடிச்சு நிறுத்துப்பா அண்ணே. பதிலுக்கு நீ போடல, ஆனா இது மாதிரி போடாத. கொஞ்சம் புதுமை, கால் விரல் எடுத்து வாயில வச்சுக்க, கையால கோலம் போடு. புதுமை புதுமை. அப்போ நான் உள்ள போறேன. அப்போ நாங்க வெளியே போட்டுமா? தண்ணி நல்லா குடிச்சியா? நீங்க நிறைய குடிச்சுக்குமா? இங்க உண்டா நாங்க இருக்கிறோம், அங்க போய் உண்டா யாருமே இல்ல. கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன். என்ன சும்மா இருக்கிறது? பண்றது போற, நீ பாருமுக்கு போலாம். இல்ல நான் துணைக்கு இருக்கேன். எனது நானும் தான் துணைக்கு இருப்பேன். எனக்கு அங்க படுக்க எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது.
இதுக்கு மேலும் என்ன தொந்தரவு பண்றது நல்ல இல்ல தன்னுடைய கடைசி ஆசையா மதர் மேரி என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்களோ அத தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இத நாங்க நம்ப தயாரா இல்ல அவங்க வேற ஏதோ சொல்லிருக்காங்க அத நீங்க மறக்கறீங்க தம்பி நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா மதர் மேரி அம்மா உயிரோட இருந்தப்போ நான் அவங்க மகன் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிக்க முடியாது சொல்லுறேன் இப்ப சாக போற நேரத்துல அந்த உண்மையை என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு சாகலாம்னு பிரியப்பட்டிருக்காங்க அதுக்காக தான் எனக்கு தந்தியை கொடுத்து வர வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்ல மேரி அம்மாவை போல ஒரு புண்ணியமான துறவிய இப்படி எல்லாம் அவதூறா பேசாதீங்க சிஸ்டர் ஒரு பிள்ளைக்கு சமுதாயத்துல அங்கீகாரமே அவங்க அம்மா அப்பா யாருங்கிறதுதான் மேரி அம்மாவுக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்கலாமான்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா துர்கா ஏ இருந்தா என்ன என்னம்மா சொல்ற சிஸ்டர் நீங்க கடவுளா கும்பிடுறீங்களே இயேசுநாதர் அவங்க அம்மா கூட முறைப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே தாயானவங்கதான் சிஸ்டர் தாய்மைங்கிறதே புனிதமானதுதான் இதுக்கு மேலையும் நீங்க இப்படி பேசுறத என்னால அனுமதிக்க முடியாது சிஸ்டர் நீங்க ஒரு கன்னியாஸ்திரி அதனாலதான் பெத்த பாசம் என்னங்கறதும் பிள்ளை பாசம் என்னங்கறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல ஆனா அது எங்கிற அவமானமும் அதுல இருக்க கஷ்டமும் அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் இப்படி எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கத்தான் நீ இவங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்கியா நான் தான் மேரி அம்மாவோட பையன் இப்படி ஒருத்தர் வந்து நிக்கிறப்போ அது என்ன ஏதுன்னு ஒரு முடிவுக்கு வராம நான் எப்படி மேரி அம்மாவோட வாழ்க்கை வரலாறு எழுத முடியும் அவங்க கேக்குற கேள்வியில எனக்கும் பங்கு இருக்கு உங்களை மாதிரிதானப்பா இவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சாதானப்பா சொல்லுவாங்க ஃபாதர் மேலியம்மாவுக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஆசிரமத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டேன் இவங்க ஊர்வலத்துல வந்து அத்தனை பேரை பத்தியும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் என்ன கலரையில வந்து பாக்கெட் போட கும்பலை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு இவங்க பதில் சொல்லியா மேலியம்மா தான் உங்களுடைய அம்மாங்கிற பைத்தியக்காரத்தனமான பேச்ச நீங்க எங்கிட்ட பேசின மாதிரி பொதுமக்கள் மத்தியில எங்காவது பேசிருப்பீங்க அதனாலதான் அந்த அம்மாவுடைய அபிமானிங்க யாராவது உங்களை அடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்க கூடாதுன்னு நான் உங்களை இந்த ஊரை விட்டே கிளம்ப சொன்னேன் ஆனா நீங்க கேட்கல கேட்க மாட்டோம் அங்கதான் வில்லங்கமே ஆரம்பம் நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க சாக போற நேரத்துல மேரி அம்மா என்ன பத்தி தன்னை பத்தி சொல்லிட்டு போன ஒரு கசப்பான உண்மையை மறைக்கத்தான் அவங்களோட அபிமானியான இவங்களே ஆளு வச்சு அடிச்சு என்ன ஊரை விட்டே துரத்த முயற்சி பண்ணாங்க கண்ணியமான ஒரு அம்மாவை இந்த பூமியில இறக்கி இன்னும் ஒரு நாள் கூட ஆகல அதுக்குள்ள அவங்களை அவதூறா பேசி அவமானப்படுத்துறீங்க நீங்க இந்த ஆசிரமத்துல இருப்பீங்களோ இல்லையோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல ஆனா இனிமே எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க குட் பாய் மதர் மேரியை இழந்து இந்த ஆசிரமமே துக்கத்துல இருக்க இந்த நேரத்துல நீ இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தா யாருக்கும் மேல கோவம் வரத்தானப்பா செய்யும் ஆமா சும்மா இருந்த சங்க ஊதிக்கிறதான ஆண்டிங்கிற மாதிரி செவனேன் இருந்த தந்தி கொடுத்து வச்சு ரொம்ப டக்கால்ட்டி வேலை பண்றீங்க பாதரப்பா தம்பி உன் பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா ஒரு வழி இருக்கு எப்படி மெழுகுவத்தி கொளுத்தி ரெண்டு கையிலையும் வச்சுட்டு வந்த வழியே ஓடிடுவா நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா என்ன வழி ஃபாதர் மதர் மேரி சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு ஜெபம் பண்ணவரும் பிஷப் தான் ஒருவேளை அவர்கிட்ட மதர் உண்மையை சொல்லிருக்கலாம் நம்ம பிஷப் கிட்ட போய் கேட்போம் பிஷப்பா பேர கேட்டாலே பயமா இருக்கு அவருக்கு அந்த கூட்டத்துக்கே தலைவரா புஷ் இல்லமா பிஷப் பிஷப் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல பிஷப் எனக்கு தெரியும் அவர் ரொம்ப நல்லவர் மதர் மேரிய பத்தி நான் எழுதணும்னு ஆசைப்பட்டப்போ அவர்தான் என்னை உற்சாகப்படுத்தி பர்மிஷன் கொடுத்தாரு நிச்சயம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு நாளை காலையில நானே உங்களை பிஷப் கிட்ட கூட்டு போறேன் இப்ப எதை பத்தியும் கவலைப்படாம அவங்க உங்க ரூம்ல போய் நிம்மதியா படுங்க ஓகே குட் நைட் வாப்பா தமிழ் பொண்ண பாத்துட்டு போலான்னு தான் உட்கார்ந்து இருக்கேன் என்ன பாக்குறதுக்கா எதுக்கு பாட்டு ஆமாப்பா நான் பெத்த புள்ள கூட என்னை போய் கவனிக்காது சரி சரி ஊருக்கு போறல இந்த கை செலவுக்கு வச்சுக்க ஊருக்கு போனதும் கடுதாசி போடணும் என்ன நீ நல்லா இருக்க நீ நல்லா இருக்க சரிதான் சரி பாத்து போ சரிப்பா என்ன எப்படி இருக்கீங்க என்ன நீ அண்ணன் வராரா சும்மா ஜிம்னு வந்திருக்கீங்க என்ன தங்கச்சி எப்படிமா இருக்க என்ன மடி மருமா புள்ள என்ன சொல்றான் மாமாவ பொண்ணு பெத்து கொடுக்க சொல்றான் அதுக்கு என்ன பொண்ணு பெத்து கொடுத்துதான் போச்சு மயிலே அண்ணே இது பாத்தீங்களா என்ன மடி அது என்ன நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க இந்த கர்ச்சிப உங்களுக்கு பிரசன்ட் பண்ணலாமே உங்க பேரு இதுல தமிழ்னு எம்ப்ராய்ட் பண்ணிருக்க ஆனா உங்க இன்ஷியல் தான் எனக்கு தெரியல அது கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா இதுல போட்டு கொடுத்துருவேன் ஏபிசிடில உனக்கு இஷ்டப்பட்டதை போட்டுக்க இந்த கிண்டல் தானே வேண்டாம் சொல்றேன் உங்க அப்பா பேரை சொல்லுங்க சரி அப்பா பேரை சொல்லாட்டி பரவாயில்ல அம்மா பேரையாச்சும் சொல்லுங்க எனக்கு அப்பா அம்மா கிடையாது நான் ஒரு அனாதை சாந்தி தாய் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இப்படின்னு விவேகானந்த அனாத ஆசிரமத்துல மனப்பாடம் பண்ணிட்டேனே தவிர அம்மா அப்பா எல்லாம் பார்த்ததே இல்லம்மா அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா எனக்கு அந்த கொடுப்ப கிடையாது
இதெல்லாம் மறந்துட்டு ஜாலியா எப்படி பாட்டு பாடிட்டு இருக்கேன்னு பாக்குறியா? என்ன பண்றது? பயங்கரமான இருட்டு ஆண்டவன் படைச்சிருந்தாலும் அதுலயும் பார்த்து ரசிக்கிற மாதிரி நிலவும் நட்சத்திரத்தையும் படைச்சிருக்க பார். அது மாதிரிதான் நானும். ஐயோ, இதுக்குதான் என் கதையை யாருகிட்டயும் சொல்லக்கூடாதுங்கிறது. இப்ப என் தங்கச்சி நீ இருக்கல்ல, இங்க இருக்கிற டாக்டர் எல்லாம் எனக்கு அப்பா அம்மா மாதிரி. ஏன் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற அத்தனை பேரும் என் சொந்தக்காரங்க. இந்த மாதிரி என் மருமகளுக்குள்ள இருக்கான் பார்த்து. என் இனிஷியல் தானே வேணும், சிஎன் போட்டுக்க. என்ன பாக்குற? சி ஃபார் சிக்கன். கோழிக்கறின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிரிக்கிறேன். சரி, ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே போகும்போது நல்லா சிரிச்சுக்கிட்டு போனோம். பக்கத்து வார்டு போயிட்டு வரேன். இனிஷியல் போட்டு போய் வாங்கிக்கிறேன்.